ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ஜனநாயகத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் இடையில் நடக்கும் தர்ம யுத்தம் நாடாளுமன்ற தேர்தல் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம் செய்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிமுக வேட்பாளராக துரை வைகோ தேர்வு செய்யப்பட்டது ஏன் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் விளக்கம் அளித்துள்ளார். வாரிசு அரசியலுக்கு எதிராக தான் நீங்க களம் கண்டீங்க, தனியார் இயக்கம் கண்டீங்க. இப்ப நீங்களே வந்து ஒரு வாரிசு வந்து நிப்பாட்டிருக்கீங்கன்னு ஒரு எதிர்கட்சி கட்சியில உள்ள 100% பேரு அவர் தான் வரணுங்கிறதுல வற்புறுத்தி, அவர்களுடைய வற்புறுத்தலனால நான் 3 வருஷமா உடம்பு சரியில்லை எனக்கு. அந்த நேரங்களில் கட்சிக்காரர்கள் வீட்டுக்கு போகிறது, அவங்க துக்க வீடுகளுக்கு போகிறது, திருமண வீடுகளுக்கு போகிறது, கொடியேற்றுறது, இதெல்லாம் எனக்கெல்லாம் தெரியாது. 1.5 வருஷம் இதெல்லாம் நடந்த பிறகு கட்சியில் உள்ள தோழர்கள் எல்லோரும் வற்புறுத்தி விரும்பியதன் காரணமாகத்தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.